இந்த பண்டார சிவன் தேவர் நல்ல நம்பி தேவர் அங்க நடந்த விரத்தி எல்லாம் அறிந்து இவ்வளவு காரியத்துக்கு அப்புறமும் நாங்க சாப்பாடு சாப்பிடணுமா எங்களுக்கு சாப்பிடறதுக்கு மனசு இல்லதான் ஊருக்கு போகணும் சொல்லி விடைக்கிட்டாங்க. அப்போ மாரசாமி தேவர் சரி மற்றவர்கள் சாப்பிடுறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க போனத்துல எங்கேயாவது பசியா அப்போ இடவெளியில் எங்கேயா சாப்பிடணும் சொல்லி கொஞ்சம் பணப்பிரசாதத்தை எடுத்து துண்ட துணிய துணிய எடுத்து நல்லா கற்பக்கூமா கட்டி மற்ற மகளே பணப்பிரசாதத்தை கொண்டு போவாங்க இடவெளியில் எங்கேயாச்சும் போச்சுன்னா சாப்பிடுவோம் சொல்லி அனுப்பி வச்சார். அந்த பணப்பிரசாதம் வாங்கி கொண்டு என்ன பண்டார சிவன் தேவர் நல்ல நம்பி தேவருமாய் இருவரிலே ஒன்று கூடி இன்பமுடன் பயணம் மாறார். ஒரு குளம் நகரமிட்டு
சாத்துப்பட்டு பாவை கூடி நடந்து திருப்புடைய மருவூரிலே பதிச்சூறையில் காலமர்ந்து பழப்புச்சாரம் சாப்பிடவே அண்ணன் தம்பி இரண்டு பேரும் பண்டார ஜீவனை தேவர் என்ன பண்டார சாதத்தை அவிழ்த்து அப்படி பார்த்தாங்க. பார்க்கிறப்ப சாதம் முழுவதும் சும்மா புழுவா நிறைஞ்சிருக்கு. அதுக்கு மேல சாப்பிடுவாங்கல்ல, அதுக்குள்ள சாத்த போட்டு அப்புறமா அங்கிருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொருக்காங்க அந்த திருமணம் எம்மது ஒரு கம்பதி நகர்ந்துவிட்டு வீரசோஷ்மகோளின் வாசல் குளத்து மந்தை பொட்டல் எள்ளு பொட்டல் பொட்டல் எள்ளு பொட்டல் கணிசுவரார் என்று வேறும் அப்படி கணிசுவரார் என்று வேறும் நடக்கும்போது செய்யும்போது
நம்பி தேவருமா இந்த நட்டாவிற்கு அறிய வேண்டும் இங்குள்ள வாடிகள் புரிய வேண்டும் இவர்கள் தெரிய வேண்டும் இவர்கள் தெரிய வேண்டும் இடைகூறுகள் அறிய வேண்டும் இங்குள்ள இடைகூறுகள் அறிய வேண்டும் வேண்டும் என்ன நல்ல நம்பி தவறுமா ஒரு குடும்பங்களை கூட்டி வந்து புரியாது கற்கும் போது அதோடு குடும்பம் தமது வாயிலிருந்து சொல்லுவாயா என்ன நல்ல நம்பி தேவருமாய் மொழி தேவனும் அந்த இரண்டு பேரும் வந்தோம் அவள் கூட நகரம் பண்ணி உடை நடத்திய வேளையில் நீங்கள் படப்பு சாபம் வாங்கி போங்க அங்கிருந்து பயணமான பின்னால் படப்பு சாபத்தோடு வந்து ஐயா ஐயா காப்பாட்சி மாலை தேவைகள் நகரத்திலே சிங்கமட்டார் என்பதாம்
உத்தரதி மம்முஷத்தார் அவர்கள் உள்ள நாளையிலேவர் என்பவரோ உடையது நடக்கும் போது விநாயகர் கொண்டு வந்து விநாயகருக்கு இருக்கும் போது வேலும் ஒன்று கூடி அவர்கள் உள்ள நாளையிலே ஐந்தாம்புரி தேவநல்லூர் அங்கே உள்ள நல்லாத்தலை கேட்டுவாராம் தலை கேட்டதாலே அவர்களுக்கு கோபம் வந்து பிச்சுத்தேவர் என்பதாலோ உதநாத சுவாமியக்கும் சிவகாமி அம்மனுக்கும் தேவநல்லூர் தேவாலயம் ஆகாசி மலை தேவாலயம் தானே அமர்ந்திருக்கும் தலையாளியை பாடித்து இப்போது கொண்டல்லவோ எனது போல தேவாலயே இவ்வாறு என்று சொன்னார் எனக்கு பின்னால் வாரம் என்று அந்த நல்ல இடம் தண்ணியிலே பிடிமன் அது கொண்டு வந்து நகரத்தில் பத்தியாட்டங்களை ஓடம் அக்னி மரத்தடி அங்கே உள்ள தேர்வால் எல்லாம் உடையது தான் கொடுப்பார் அந்த வீத குறையாததான் அங்கே நடக்கும் போது அங்கே உள்ள சில பேரு அந்த நல்ல நாளையில சிங்கமட்டி ஜங்காரா அவர்கள் உள்ள கோலத்திலே காவலர்கள் கற்பதற்கு தேவை நல்ல நேரத்தில் அந்த
Oh, my God.